கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோ கரூர்ல இருக்க டாப் காலேஜஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ என்னென்ன காலேஜஸ் அண்ட் என்னென்ன வந்து கட் ஆஃப்ல உங்களுக்கு வந்து கிடைக்குங்கிற டீட்டெயில் நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ் கரூர் சந்தி இருக்க காலேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான நம்பர் ஆஃப் காலேஜஸ் தான் இருக்கு. அண்ட் அதுல வந்து ஓரளவு வந்து பெட்டரான காலேஜஸ் நான் இந்த லிஸ்ட்ல வந்து சொல்ல போறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் முதல்ல வரக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து கரூரில் இருக்குது. ஒரு 152 மேலே இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து கிடைக்குங்க. அண்ட் இது ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூரில் இருக்க விஎஸ்பி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இதுவுமே வந்து ஒரு பிராண்டான காலேஜ் தான். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு நீங்கள் அட்மிஷன் போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் அப்போ தான் வந்து அவங்க காலேஜோட நிலமை என்ன அப்படிங்கிற உங்களுக்கு ரியாலிட்டி தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டீங்க வந்து ஒரு 142 மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து ஈஸியாக கிடைச்சிருங்க. அண்ட் இது ஃபாலோ பண்ணி உங்களுக்கு செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இதுவுமே கரூரில் தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு 126 மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களை வந்து கிடைக்குங்க. அண்ட் இது ஃபாலோ பண்ணி உங்களோட அருள் முருகன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். ஸோ இதுவுமே வந்து ஓரளவுக்கு வந்து ஓகேவான காலேஜ், ஒரு ஆவரேஜ் காலேஜ் வச்சுக்கோங்களேன். இங்கேயுமே வந்து ஒரு 105 மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களை வந்து கிடைக்குங்க. அண்ட் இது ஃபாலோ பண்ணி இந்த லாஸ்ட் வரக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுவுமே கரூர் டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்குது. அண்ட் இங்கேயுமே வந்து ஒரு 104 மேலே இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக உங்களை வந்து கிடைக்குங்க. ஸோ கரூரை சுற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான காலேஜஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. பட் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற காலேஜஸில் உள்ள பெஸ்ட் காலேஜஸ் தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து கொடுத்துருக்கேன். பட் எந்த காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு போய் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், உங்களுக்கு திருப்தியான்னு பாருங்கள், எல்லாம் உங்களுக்கு ஹாப்பி ஓகே இருக்குது, நல்லா இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா இருக்குன்னா மட்டும் அட்மிஷன் போட்டு படிங்க. பிகாஸ் நம்ம வந்து எல்லா டைமும் வந்து வருஷம் வருஷம் படிக்க போகிறது கிடையாது, ஒரு டைம் தான் படிக்கிறோம். அந்த டைம் படிக்கிற டைமில் வந்து நல்ல காலேஜை போய் படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோஸ் சொல்லி நம்புறேன். வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.